ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட வந்து சொல்லிக்கிறேன். எனக்கு சென்னையில் வந்து இந்த புயல் காரணத்தினால பயங்கரமாக இந்த ஃப்ளட் அப்படின்றதெல்லாம் வந்து சென்னை சிட்டிஸ்க்குள்ள என்ட்ரு ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கம்பேர் டு 2015 பார்க்கும்போது இந்த வருஷம் வந்து பயங்கரமாக புயல் அப்படின்றது வந்து கிரியேட் ஆயிருக்கு. சென்னைக்கு வந்து மிகப்பெரிய பேரிழப்பு அப்படின்றது வந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுவரைக்கும் பார்க்கப்பட்ட ரெக்கார்ட்ஸில் வந்து 2015 தான் வந்து அந்த புயல் தான் வந்து இருக்கிறதுலே பயங்கரமான பேரழிவு வந்து சென்னை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ஒரு ரெக்கார்ட் அப்படின்றது இருந்துட்டு இருந்துச்சு. பட் இப்போ 2023 இந்த புயல் அப்படின்றது வந்து அதையெல்லாம் பீட் பண்ணி மிகப்பெரிய ஒரு பேரழிவு வந்து இப்போ சென்னை சந்திச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. விச் இஸ் எந்த ஒரு வருஷத்துலையும் வராத இந்த ரெயின்ஃபால் சென்டிமீட்டர் இருக்குல்ல, 37 சென்டிமீட்டர் அப்படின்றது வந்து இது வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த புயலில் பெஞ்ச மலைக்கு. ஸோ தட் இஸ் வெரி ஹியூஜ் நம்பர் ஆஃப் சென்டிமீட்டர் ரெயின்ஃபாலில். ஸோ சென்னையில் இருக்கிற அந்த மக்களுக்கு வந்து இந்த ஒரு புயல்னால இந்த ஒரு ஃப்ளட்னால வந்து எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தை வந்து இந்த வீடியோ மூலமா நான் வந்து பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோட டாப்புமே இதில் ரிலேட்டட்படி தான் இருக்க போகுது, அந்த ஒரு நல்ல எண்ணம் நல்ல விஷயம் அப்படின்றது இதில். ஸோ இதை ரிலேட்டட் தான் இந்த வீடியோவும் இருக்க போகுது. என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கும். நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அதான் நீங்கள் வந்து அறுவடை பண்ணுவீங்க. பேசிக்கலி இந்த கர்மா அப்படின்னு சொல்லுவாங்களே, நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் வந்து கர்மா மூலியமாக உங்களுக்கு சைக்கிள் ஆகி உங்ககிட்டே ரிட்டர்ன் பேக் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்லுவாங்களே. ஸோ இந்த கர்மா அப்படின்ற ஒரு வார்த்தையை உணர்த்துற விதமாக உங்களுக்கு புரிய வைக்கிறதுமா ஒரு சின்ன கதை அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த கதை டாபிக் அப்படின்றது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காம கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணிருங்க. ஏன்னா இந்த ஒரு டாபிக் எடுத்துகிட்டு அதை உங்களுக்கு புரிய வைக்கிறதுமா ஒரு குட்டி கதை அப்படின்றத வந்து நான் ரீசெண்டாக பல வீடியோஸில் வந்து பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ அதுக்கான ஒரு பிளேலிஸ்ட் கூட நம்ம சேனலில் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் டாபிக் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஃப்ரீ டைமில் இருந்தீங்கன்னா அதை மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஓகே, இப்போ நம்ம பேக் டு த டாபிக் வந்துடலாம். என்ன அப்படின்னா, இந்த கர்மா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குதுல, நீங்கள் விதைச்சதான் உங்களுக்கு வந்து நீங்கள் லேட்டராக அறுவடை பண்ணுவீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் வந்து ரிட்டர்ன் பேக் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கர்மா அப்படின்ற பேசிக்கான ஒரு வேர்ட் சொல்லுவாங்கல்ல. ஸோ அதை உங்களுக்கு உணர்த்துற விதமாக ஒரு சின்னதாக ஒரு கதை அப்படின்றது தான் இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். ஸோ கதையில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ராஜா அப்படின்றவர் இருந்தாராம். ஸோ அந்த ராஜா கீழே வந்து 3 மந்திரிகள் இருந்தாங்களாம். ஸோ இப்போ எப்படி வந்து நம்ம நாட்டுக்கு ஒரு சிஎம் இருக்காங்களோ, ஸோ அவங்களுக்கு கீழே வந்து மினிஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்களா. ஸோ அப்போ வந்து இந்த ராஜாக்களுக்கு வந்து இந்த மந்திரிகள்லாம் இருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஒரு 3 மந்திரிகள் வந்து ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்ச மந்திரிகளாகவே இருக்காங்க அப்படின்னு எடுத்துப்போமே. ஸோ அந்த 3 மந்திரிகளை வந்து ராஜா டெஸ்ட் பண்ணுறதுக்காக, அவங்களோட உண்மைத்தன்மையும் அவங்களோட லாயல்ட்டியும் டெஸ்ட் பண்ணுறதுக்காக ராஜா வந்து ஒரு டாஸ்க் அப்படின்றத வந்து கொடுக்குறாரு. என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த 3 மந்திரிகள்கிட்டையுமே வந்து ஒரு கையில் ஒரு பேகை கொடுத்துட்டு 3 பேரும் காட்டுக்குள்ளே போயிட்டு அந்த பேக் நிறையா அந்த பழங்கள் இருக்குல்ல ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் வந்து நிறைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் அப்படின்றத வந்து 3 மந்திரிகளுக்கும் கொடுக்குறாரு. ஸோ அந்த 3 மந்திரிகளுமே உடனே அந்த பேகை தூக்கிட்டு வந்து காட்டுக்குள்ளே போயிடுறாங்க. ஸோ அப்படி காட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த முத மந்திரி என்ன நினைக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜாவுக்கு வந்து ரொம்ப உண்மையாக இருக்கணும், நம்ம ஹார்ட் ஒர்க்கிங்காக இருக்கிற ஒரு மந்திரி அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட நம்ம பேர் வாங்கணும், ராஜாவுக்கு வந்து நம்ம ரொம்ப ரொம்ப உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழங்களை வந்து எப்படி தேர்ந்தெடுக்கிறார் அப்படின்னா, அந்த காட்டிலே இருக்கிற சிறந்த பழங்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட பழங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு மரத்தில் இருக்கிற நல்ல பழம் மட்டுமே, அந்த அடிபடாத பழத்தெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு அந்த காட்டிலே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸில் இருக்கிற நல்ல பழங்களை மட்டுமே அந்த பேக் ஃபுல்லாக வந்து நினைச்சிட்டு அந்த ராஜா கிட்ட வந்து எடுத்துகிட்டு போகிறாரு. ரெண்டாவது இருக்கிற மந்திரி என்ன நினைக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ரொம்பவே சோம்பேறியாக இருக்கிற ஒரு மந்திரி, ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பண்ண மாட்டார், ரொம்ப சோம்பேறியாக எதுவும் பெருசாக எடுத்துக்க மாட்டார், பெருசாக கண்டுக்க மாட்டார். ஏன்னா ராஜா என்ன இதை வந்து திறந்து பார்க்கவா போகிறாரு, அவர் என்ன இதை சாப்பிடவா போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது மந்திரி நினச்சிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காட்டில் இருக்கிற கீழே விழுந்த பழம்லாம் இருக்கும்ல, அடிப்பட்ட பழங்கள், மரத்துலேருந்து அடிப்பட்ட பழங்கள் இல்லை, குருவி காக்காலாம் தின்னுட்டு கீழே போடுவில்ல, ஸோ அந்த மாதிரி கீழே விழுந்த பழங்களை மட்டுமே பறக்கி பேக் ஃபுல்லாக வந்து நினச்சி வச்சுட்டுருக்காரு. அண்ட் ஒரு கடமைக்கு வந்து 4 நல்ல பழங்களையும் வந்து உள்ளே சொறி வச்சுறாரு. ஸோ அந்த மாதிரி அந்த பேக் ஃபுல்லாக அவர் வந்து நினச்சிறாரு. ஸோ 3வது இருக்கிற மந்திரி வந்து ரொம்ப தந்திரக்கார மந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அவரே அவரை வந்து நினச்சிப்பாரு, தற்பெருமை பேசுகிற ஒரு மந்திரினே வச்சுப்போங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மந்திரி தான் வந்து 3வது இருக்கிற மந்திரி. ஸோ அவர் என்ன நினச்சிட்டு பேகை ஃபில் பண்ணுறாரு அப்படின்னா, ராஜா வந்து இந்த பேக் என்ன திறந்தா பார்க்க போகிறாரு, இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா பார்க்க போகிறாரு, பேகை ஃபில் பண்ணியிருக்காங்களா, பேகோட சைஸ் எந்த அளவுக்கு இருக்குது, பேகோட வெயிட் எந்த அளவு இருக்குது, ஸோ அந்த மாதிரி தான் ராஜா வந்து பார்ப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த பேக் ஃபுல்லாக பழத்தை நிறைக்காமல் அவர் அங்கே இருக்கிற கல் மண் அண்ட் அந்த காஞ்சி போன இலைகள்லாம் உள்ளே போட்டு பேகை வந்து நம்ம ரொம்ப வெயிட்டாக காமிச்சிக்கணும், பேகை வந்து ரொம்ப பெருசாக காமிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் இருக்கிறதுல வந்து நிறையா வெயிட் இருக்கிற மாதிரி, நம்ம தான் நிறையா பழங்களை நினச்ச மாதிரி பழத்துக்கு பதிலாக அந்த காஞ்சி போன இலைகளையும் கல்லும் மண்ணையும் வந்து போட்டு நினச்சி அந்த பேக் ஃபுல்லாக வெயிட்டாக பெருசாக காட்டுற மாதிரி அவர் வந்து தூக்கிட்டு வந்துடுறாரு. ஸோ இப்போ இந்த 3 மந்திரிகளுமே அந்த பேகை வந்து ஃபில் பண்ணிவிட்டு மறுபடியும் அரண்மனைக்குள்ளே வராங்க. ஸோ இப்போ ராஜா பார்த்ததுக்கப்புறம் 3 மந்திரிகளையும் பார்க்குறாருல. ஸோ அந்த 3 மந்திரிகளையும் என்ன நினச்சிருக்காரு அப்படின்னா, நாம தான் வந்து பெஸ்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸை வந்து பிக் பண்ணி நாம தான் நிறைய ஃப்ரூட்ஸை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரியும் நினச்சிட்டு அந்த பேக் 3 பேகையும் ஃபில் பண்ணிவிட்டு வந்தார்ல, ராஜா நம்ம தான் பாராட்ட போகிறாரு, நம்மளை தான் பாராட்ட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு 3 மந்திரிகளும் நினச்சிட்டு பேகை தூக்கிட்டு அரண்மனைக்குள்ளே வராங்க. ஸோ அரண்மனைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த ராஜா வந்து 3 மந்திரிகளையும் பார்த்துட்டு எதுவுமே பேசாமல், அந்த பேகை திறந்து கூட பார்க்கல, அந்த பேக்கில் என்ன இருக்குன்னு கூட கேட்கல, எதுவுமே அவர் வந்து கேட்காம இந்த 3 மந்திரிகளையும் பிடிச்சி சிறையில் அடைங்க, தனித்தனியான ஒரு சிறையில் அடைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டரை போடுறாரு. ஸோ இதை கேட்டதுக்கப்புறம் அந்த 3 மந்திரிகளுமே வந்து பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க, என்னடா ராஜா வந்து நமக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுக்குறாரு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. ஸோ அதை தொடர்ந்து அந்த ராஜா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த 3 மந்திரிகளையும் தனித்தனியாக சிறையில் போட்டு தனித்தனியாக
அடைச்சி வைங்க. அண்ட் இந்த ஒரு வாரத்துக்கு அவரை அவங்களை அடைச்சி வைக்கும்போது ஒரு வாரத்துக்கு வந்து அவங்களுக்கு எந்த ஒரு உணவும் கொடுக்காதீங்க, அவங்க பேக்கில் அவங்க என்ன கொண்டு வந்தாங்களோ அதை தான் அவங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் அப்படின்றத வந்து போடுறாரு. ஸோ அவர் சொன்ன மாதிரியே வந்து ஒரு வாரத்துக்கு அவங்க எல்லாத்தையுமே வந்து தனித்தனி சிறையில் வந்து அடைச்சி வச்சுருக்காங்க. ஆனால் அந்த பேக்கையும் அவங்க கையில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு வாரத்துக்கான உணவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேக்குள்ள இருக்கிற விஷயம் தான் அவங்களுக்கு வந்து உணவு. ஸோ முதல் மந்திரி வந்து நல்ல பழங்களை மட்டும் தேர்ந்தெடுத்து அந்த பேக் ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருந்தாரில்ல ராஜாக்காக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அவர் வந்து தனி சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு. ஸோ அந்த ஒரு வாரத்துக்கு தேவையான பழங்கள் வந்து அவருக்கு உணவாக வந்து இருந்துட்டுருக்குது. அதுவும் மிகச்சிறந்த வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட், நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இருக்குது, நிறைய ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸ் இருக்குது, நிறைய நல்ல ஃப்ரூட்ஸ் எல்லாம் உள்ள அவர் வந்து ஃபில் பண்ணி வச்சுருந்தாரில்ல. ஸோ அந்த ஃப்ரூட்ஸை வந்து ஒரு வாரத்துக்கு சாப்பிட்டு அவர் வந்து ஜாலியாக ரிலீஸ் ஆகி போயிடறாரு. அண்ட் ரெண்டாவது மந்திரி வந்து ரொம்ப சோம்பேறியான மந்திரி, எதுவும் பெருசாக எடுத்துக்க மாட்டார்னு சொன்னார்ல. ஸோ அவர் வந்து இந்த அடிப்பட்ட பழங்களை தான் நிறைய சேர்த்து வச்சிருந்தார். ஏதோ கடமைக்கு வந்து ரெண்டு மூணு நாள் பழங்களை வந்து நல்ல பழங்களாக உள்ள சொல்லி வச்சிருந்தார். அவர் வந்து இந்த நல்ல பழங்களை மட்டும் ஒரு ரெண்டு நாள் சாப்பிட்டாரு. அதுக்கப்புறம் மூணாவது நாளே அந்த கெட்டு போன பழங்கள், அடிப்பட்ட பழங்கள்லாம் அவர் சாப்பிட ஆரம்பிக்கும் போது அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாம போயிடுது. அவர் வந்து கொஞ்சம் சீக்கு பிடிச்ச மாதிரி ஆயிடாரு. அண்ட் மூணாவது மந்திரி வந்து எந்த ஒரு பழத்தையுமே நினைக்காம எதுவுமே பெருசா எடுத்துக்காம ராஜா அண்ணன் நம்மளை கேள்வியா கேட்க போறாரு, பேக்குள்ள என்னவா இருக்குன்னு பார்க்க போறாரு அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பேக்குள்ள வந்து வெறும் கல் மண்ணும் காஞ்ச இலைகளை மட்டுமே தான் போட்டு வச்சிருந்தாருல. ஸோ அவர் வந்து ஒரு வாரத்துக்கு அவர் கண்டிப்பா அதால சாப்பிடவே முடியாது, இல்ல கல் மண்ணு காஞ்சு போன இலைகள்லாம் கண்டிப்பா அவரால் சாப்பிடவே முடியாது. ஸோ ஒரு வாரமா தனி சிறையில் அடக்கி வைக்கப்பட்டு அந்த பேக்ல எதுவுமே சாப்பிடக்கூடிய விஷயம் இல்லாம அவர் வந்து ஒரு வாரமா தனி சிறையில் அடைக்க விட்டப்பட்டு அவர் வந்து இறந்துமே போயிறாரு கடைசியில. ஸோ இந்த ஒரு கதை மூலமா நாம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதான் நமக்கு நடக்கும், நம்ம என்ன பண்ணுறோமோ அதான் கர்மா மூலியமா நமக்கும் நடக்கும் அப்படின்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. உதாரணத்துக்கு வந்து அந்த மூணு மந்திரிகளுமே வந்து அவங்களுக்காக எதுவுமே ஃபில் பண்ணல, ராஜா சொன்னார் ராஜாக்காக தான் ஃபில் பண்ணிவிட்டு அவங்க வந்து மைண்டில் வச்சுட்டு ஃபில் பண்ண போனாங்களா. ஸோ அதில் வந்து முத மந்திரி வந்து நல்ல பழங்களை மட்டும் நம்ம வந்து ராஜா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல எண்ணத்தோடு அவர் வந்து ஃபில் பண்ண ஆரம்பித்தார். பட் அவர் அரண்மனைக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுத்ததுக்கப்புறம் அந்த கர்மா மூலியமா அவருக்கு வந்து அவருக்கே அந்த நல்ல பழங்கள் எல்லாமே கிடச்சிருச்சுல. ஸோ அதே மாதிரி தான் ஒரு ஒரு மந்திரிக்குமே வந்து அவங்க என்ன கலெக்ட் பண்ணாங்களோ அதான் அவங்களுக்கு கடைசியாக வந்து உயிர் வாழ்றதுக்கான ஒரு உணவாகவே அமைஞ்சிருக்கு. அவங்க என்ன நினைச்சாங்களோ அதான் அவங்களுக்கு கடைசியாக நடந்திருக்கு. அவங்க என்ன விதைச்சாங்களோ அதான் அவங்க கடைசியாக அறுவடை பண்ணுறாங்கல்ல. ஸோ அந்த மூணு மந்திரிகளுக்குமே அதான் நடந்திருக்குது. ஸோ அதே மாதிரி தான் உங்களோட வாழ்க்கையிலுமே வந்து ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயத்தை மட்டும் பண்ண ட்ரை பண்ணுங்க. உங்க தாட்ஃபுல்லாக பாசிட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் நினச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ நீங்க என்ன பண்ணுறீங்களோ அதான் உங்களுக்கு கர்மா மூலியமா ரிட்டர்ன் பேக் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றத வந்து தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கோ இல்லை பையனுக்கும் வந்து முடிஞ்ச அளவுக்கு லாயலாக இருக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதான் உங்களுக்கு வந்து கர்மா மூலியமாக ரிட்டர்ன் பேக் ஆக போகுது. நீங்கள் சப்போஸ் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு யார் அந்த வேலையை வாங்கி கொடுக்குறாங்களோ ஸோ அவங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு லாயலாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வந்து ஒரு பேரண்ட்ஸ்க்கு ஒரு பையனாவோ இல்லை ஒரு பொண்ணாவோ இருக்கீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பேரண்ட்ஸ்க்கு வந்து லாயலாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபியூச்சரில் நீங்கள் ஒரு பேரண்ட் ஆகும்போது நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதான் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் பேக் கிடைக்குங்களா. சப்போஸ் நீங்கள் ஃபியூச்சரில் பேரண்ட் ஆனதுக்கப்புறம் உங்கள் பசங்க உங்களுக்கு லாயலாக இருக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு லாயலாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபியூச்சரில் வந்து ஒரு கம்பெனியில் பாஸ் ஆகும்போது உங்களுக்கு கீழே வேலை பார்க்குற எல்லாருமே வந்து உங்களுக்கு லாயலாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் கர்மா அப்படின்ற விஷயம் வந்து செயல்பட்டு இருக்கு. ஸோ இதை மட்டும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை உணர்த்துற விதமாக இந்த ஒரு கதை அப்படின்றது வந்து பயங்கரமாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதை சொல்லி முடிச்சுட்டு உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட் அப்படின்றத நான் வைக்கிறேன். என்ன அப்படின்னா இப்போ ரீசெண்டாக சென்னையில் வந்து இந்த ஃப்ளட் போயிட்டு இருக்குதுல. ஸோ இதில் வந்து சென்னையில் இருக்கிற மக்களுக்கு வந்து எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தை இந்த ஒரு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன விஷயமா லீவ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறீங்களோ அதை தயவு செஞ்சு லீவ் பண்ணுங்கள். இதுவுமே வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணுற ஒரு கணக்கில் தான் வரும். கர்மா மூலியமாக உங்களுக்கு வந்து இதுலேயுமே ரிட்டர்ன் பேக் கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் யாருனே தெரியாத முகம் தெரியாத ஒரு நபருக்கு வந்து நல்ல விஷயம் அப்படின்றத இந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து டைப் பண்ணுறீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் உங்களுக்குமே வந்து யாருமே முகம் தெரியாத ஒருத்தங்க வந்து உங்களுக்கும் நல்ல விஷயத்தை நினைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஒரு ஃபார்முலா தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அவங்க ஃபோர்ஸ் பண்ண விரும்பல, முடிஞ்சால் கமெண்ட்ஸில் நீங்கள் வந்து லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல விஷயம் ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை சொல்லிட்டு நான் இந்த வீடியோ வெயிட் பண்ணிக்கிறேன். நான் மதன் அண்ட் திஸ் இஸ் மதன் சம் ஸ்டெப்பிங் ஆஃப் சம் வீடியோ. டாடா, டேக் கேர், பை.